அனைத்து ஊடக நண்பர்களுக்கு வணக்கம். இன்று நாங்கள் தமிழ்நாடு முழுவதும் பசுமை தாயகம் நாளை மகிழ்ச்சியாக கொண்டாடி வருகின்றோம். பசுமை தாயகம் என்ற ஒரு தொண்டு நிறுவனம் மருத்துவர் ஐயாவால் 1996 தொடங்கப்பட்டது. இந்த நிறுவனத்தினுடைய முக்கிய வேலை சுற்றுச்சூழலை பாதுகாப்பது, நீடித்த வளர்ச்சி, கல்வி, பொது சுகாதாரம், வேளாண் வளர்ச்சி. இன்று வரை பசுமை தாயகம் சார்பில் தமிழகம், புதுவை மற்றும் ஆந்திர கேரள மாநிலங்களில் 30 லட்சம் மரக்கன்றுகளை நாங்கள் நட்டிருக்கின்றோம். 1000 ஏரி குளங்களை நாங்கள் தூர்வாரியிருக்கின்றோம். 100க்கு மேலான தடுப்பணைகளை நாங்கள் கட்டியிருக்கின்றோம். பசுமை தாயகம் சார்பிலே நாங்கள் புகையை எதிர்த்து மிகப்பெரிய போராட்டங்களை நடத்தியிருக்கின்றோம். மதுவை எதிர்த்து போராட்டங்களை நடத்தியிருக்கின்றோம். கல்வி சார்ந்த கருத்தரங்களை நடத்தியிருக்கின்றோம். நீர் மேலாண்மைக்கு மாநாடுகளை நடத்தியிருக்கின்றோம். எல்லாவற்றுக்கும் மேல் பசுமை தாயகம் சார்பிலே ஐநா சபைக்கு சென்று அங்கே ஐநா மன்றம் மனித உரிமை ஆணையத்திலே இலங்கை தமிழர்களுக்காக, இந்திய மக்களுக்காக, தமிழர்களுக்காக நாங்கள் வாதாடியிருக்கின்றோம், போராடியிருக்கின்றோம். அப்படிப்பட்ட இயக்கம் பசுமை தாயகம். இன்று அந்த நாளை நாங்கள் மகிழ்ச்சியாக கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். இந்த ஆண்டு பசுமை தாயகத்தினுடைய இலக்கு 80 லட்சம் மரக்கன்றுகள் அடுத்த ஓராண்டு காலத்திலே தமிழ்நாட்டில் நட வேண்டும் என, அது சார்பில் சென்னையிலே 80,000 மரக்கன்றுகளை நட வேண்டும், வாரதா புயலுக்கு பிறகு சென்னையிலே மரங்கள் எல்லாம் அப்புறப்படுத்தப்பட்ட சூழலில் இன்று சென்னையை மீண்டும் பசுமையாக்க பசுமை தாயகம் சார்பிலே நாங்கள் அனைத்து முயற்சிகளும் நாங்கள் செய்வோம். அடுத்தது, தமிழ்நாட்டில் உள்ளாட்சி தேர்தல் நடத்தவில்லை, இது அரசியல் சாசனத்துக்கு எதிரானது, அன்கான்ஸ்டிடியூஷனல். ஏதோ ஒரு காரணங்கள் சொல்லி தள்ளி கொண்டிருக்கிறது இந்த அரசாங்கம். இந்த உள்ளாட்சி தேர்தல் நடத்தாத காரணத்தால் தமிழ்நாட்டுக்கு மத்திய அரசிடம் வர வேண்டிய 3,554 கோடி ரூபாய் வரவில்லை. எவ்வளோ பெரிய இழப்பு இது! இவர்களுடைய சுயநலத்திற்காக உள்ளாட்சி மன்றங்கள், அங்கே இருக்கின்ற கிராமத்தில் உள்ள மக்கள் எல்லாம் அவதிப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். அது மட்டுமல்ல, பேரூர் நகராட்சி மாநகராட்சியில் உள்ள மக்கள் எல்லாம் அவதிப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். இந்த அரசாங்கம் உடனடியாக உள்ளாட்சி தேர்தலை நடத்த வேண்டும், இல்லையே பதவி விலக வேண்டும். சமீப கடந்த 5 ஆண்டு காலமாக சரக்குந்துகள், அதாவது காலைவரையற்ற போராட்டம் நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். இதனால் கடந்த 4 நாட்கள் மட்டும் இந்திய அளவிலே 1 லட்சம் கோடிக்கு மேல் இழப்பு வந்திருக்கிறது. இது மிகப்பெரிய ஒரு பொருளாதார வீழ்ச்சி அடைய இருக்கின்ற ஒரு சூழல் இருக்கிறது. அவர்களுடைய நியாயமான கோரிக்கைகளை மத்திய அரசாங்கம் நிறைவேற்ற வேண்டும், அதற்கு மாநில அரசும் உதவ வேண்டும். ஆக அவர்களை உடனடியாக பேச்சுவார்த்தைக்கு அழைத்து பேசி இந்த போராட்டத்திற்கு சுமூக தீர்வு உடனடியாக காண வேண்டும் என பாட்டாளி மக்கட்சி வலியுறுத்துகிறது. காவிரி சம்பந்தமாக இன்று மேட்டூர் அணை வழிந்து கொண்டிருக்கிறது. கிட்டத்தட்ட 70,000 கனஅடி நீர் அணையிலிருந்து வெளியிடப்பட்டு கொண்டிருக்கிறது. 16 கண் பாலத்திலிருந்து நீர் தானாக வெளிவந்து கொண்டிருக்கிறது, அதனால் வழிந்து கொண்டிருக்கின்ற சூழல். நாங்கள் பல முறை சொல்லியிருக்கின்றோம், இந்த மேட்டூர் அணையை குறைந்தது 1 வாரத்திற்கு முன்பாக, அதாவது 19ஆம் தேதி திறக்கப்பட்ட மேட்டூர் அணை, அதற்கு முன்பு 1 வாரத்திற்கு முன்பு இந்த அணையை திறந்திருக்க வேண்டும். தென்மேற்கு பருவம் தீவிரம் அடைந்து கேரளாவிலே மிகப்பெரிய மழை, கர்நாடகாவிலே மழை, அதனால் அங்கே இருக்கின்ற கபினி, கேஆர்எஸ் அணைகள் அத்தனையும் நிரம்பி வழிந்து கொண்டிருக்கின்ற சூழல். 19ஆம் தேதிக்கு முன்பு, 1 வாரத்திற்கு முன்பு பலமான மழை பெய்து கொண்டிருக்கின்ற சூழல். ஆனால் இந்த அரசாங்கம் வேண்டுமென்றே தாமதப்படுத்தி ஜூலை 19ஆம் தேதி தான் மேட்டூர் அணையை திறந்தார்கள்.
என்ன தாமதத்துக்கு என்ன காரணம் என்றால் மணல் கொள்ளையை அடிக்க வேண்டும் என்ற சூழல், வேற எதுவும் கிடையாது. எவ்வளோ தாமதப்படுத்தலாம், மணலை அப்புறப்படுத்தலாம், மணலை தேக்கி வைக்கலாம் என்ற ஒரே ஒரு காரணத்திற்காக இந்த தண்ணியை திறப்பது தாமதப்படுத்தினார்கள், வேண்டுமென்றே தாமதப்படுத்தினார்கள். இன்று தண்ணீர் அவ்வளோ தண்ணி வீணாக கடலிலே செல்லுகின்ற சூழல் இன்னும் போகலை, இன்னும் போக போகுது. இதைத்தான் நாங்கள் தொடர்ந்து சொல்லிட்டு வந்தோம், கடலில் தண்ணி போகுது, கடலில் தண்ணி போகுதுன்னு. ஆண்டு முழுவதும் நம்ம போராடிட்டு வரோம், காவிரி கொடுங்க காவிரி கொடுங்கன்னு. கொடுத்த தண்ணியை நம்மளால் சேமிக்க முடியல. மேட்டூர் அணை மட்டும்தான் நமக்கு தேக்கி வைக்க முடியும். மேட்டூர் அணை வெறும் 93 டிஎம்சி கொள்ளளவு தான் இருக்கிறது. கர்நாடகாவில் கபினி, ஹேமாவதி, ஆரங்கி, கேஆர்எஸ், இந்த அணைகள் எல்லாம், சொர்ணாவதி, இந்த 5 அணைகள் எல்லாம் கொள்ளளவு பார்த்தா 105 டிஎம்சி. ஆனால் இப்போ மேட்டூர் அணை வழிந்து அதுக்கு கீழே தேக்கி வைக்க முடியல. கொஞ்சம் முன்கூட்டியாக, ஒரு வாரத்துக்கு முன்கூட்டியே இந்த மேட்டூர் அணையை திறந்திருந்தால் விவசாயத்திற்கு ஏதுவாக இருந்திருக்கும், வருகின்ற தண்ணியை மீண்டும் நம்ம சேமித்து வச்சுருக்கலாம். மேட்டூர் உபரிநீர் திட்டம், சேலம் மாவட்டத்தின் மக்கள் அதில் இருக்கின்ற இப்போ தண்ணி வீணாக போகிற தண்ணியில் 5 டிஎம்சி தண்ணியை சேலம் மாவட்டத்திற்கு கொடுக்க வேண்டும் என, இது திட்டத்திற்காக 1,700 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்ய வேண்டும் என எத்தனை போராட்டங்கள் செய்தோம் நாங்கள். இதே முதலமைச்சருடைய மாவட்டம், அங்கே 3 ஆறுகள் இருக்கிறது, சரபங்கா, திருமணி முத்தார், வசிஷ்ட நதி, இதெல்லாம் இணைக்கின்ற ஒரு திட்டம். 5 டிஎம்சி நீரை வீணா போகின்ற நீர் ஆக இதையெல்லாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். அது மட்டுமில்ல, சமீபத்தில் குமாரசாமி, கர்நாடகா முதல்வர் குமாரசாமி அவர்கள், மேகதாது அணையை நாங்கள் கட்டியே தீருவோம் என மத்திய அரசிடம் வலியுறுத்தியிருக்கின்றார். ஆனால் சமீபத்தில் தீர்ப்பு வந்து, காவிரி மேலாண்மை ஆணையம், மத்திய உச்சநீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்ததன், தமிழ்நாட்டினுடைய அனுமதி இல்லாத கர்நாடக அரசு எந்த அணையும் கட்ட முடியாது என்று சொல்லியிருக்கின்றார்கள். இப்போ எனக்கு என்ன பயம்னா, இந்த அரசாங்கத்திற்கிட்ட மத்திய அரசு மூலமாக இவங்களே ஏதாவது ஒன்று பண்ணி இவங்க நீங்கள் கட்டிக்குங்கன்னு சொல்லிட்டாங்கன்னா அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. இவங்களுக்கு காசு கொடுத்தா என்ன வேணா பண்ணுவாங்க. அதனால் அந்த பயம் எனக்கு இருக்கு, எனக்கு மட்டும் இல்லை எல்லா விவசாயிகளுக்கும் இந்த பயம் இருக்கு. மேகதாது அணை அது கட்டினாங்கன்னா 67 டிஎம்சி கொள்ளளவு கொண்ட அணை, அது ஏற்கனவே 105 டிஎம்சி, அப்படி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 172 டிஎம்சி அது கட்டி முடிச்சிட்டாலும் வந்துடும், அவங்களுக்கு கெப்பாசிட்டி வந்துடும். மேட்டூர் கொள்ளளவு 93 டிஎம்சி தான். அப்போ மேட்டூர் அணைக்கே தண்ணி வராது. ஒப்பந்தத்தின்படி மொத்தம் கர்நாடகாவுக்கு போகிறது 270 டிஎம்சி. அதனால இதெல்லாம் மிகப்பெரிய பிரச்சனையாக வரும். இதற்கு மாநில அரசு இதற்கு கடுமையாக எதிர்க்க வேண்டும். கேள்விகள் என்ன இருக்குங்களா? ஆமா, எட்டு வயசாலை. அதாவது மக்கள், அதாவது 8 வழி சாலை சம்பந்தமாக மக்கள் கருத்தை காஞ்சிபுரம், திருவண்ணாமலை, தருமபுரி, சேலம் இந்த மாவட்டத்தில் மக்களை சந்தித்து மக்கள் கருத்துக்களை நான் நேரடியாக சென்று கேட்டேன். அதாவது ஒரே ஒரு நபர் குளம், ஆயிரக்கணக்கான மக்கள், பாதிக்கப்பட்ட மக்கள் வந்தார்கள், விவசாயிகள் பெண்கள் வந்தார்கள். ஒரே ஒரு நபர் குளம இந்த நிலத்தை நான் கொடுப்பேன்னு சொல்லலை. இதெல்லாம் வீடியோ ரெக்கார்டிங் இருக்கு என்கிட்ட. ஒரே ஒரு விவசாய, ஒரே ஒரு நபர் குளம் நான் கொடுக்குறேன் அந்த நில. எல்லாருமே சொன்னவங்க 100 விழுக்காடு என்ன சொன்னாங்கன்னா, நான் கொடுக்க மாட்டேன், எனக்கு திட்டம் வேண்டாம், இந்த நிலத்தை விட்டு நான் போக மாட்டேன், நான் போனால் என் கட்டை தான் போவோம். இவ்வளோ ஆக்ரோஷமாக ஆவேசமாக இருக்கிறாங்க. காவல்துறையினர் 80 வயது 2 பேர் இருக்கும் புதியவர்கள், அதற்கு 200 காவல்துறையினர் போய் அவங்களை அப்புறப்படுத்தி அதன் பிறகு கல் நடுறாங்க. இது மிக மிக ஒரு மோசமான ஒரு சூழல். இந்த திட்டத்தை யாரும் கேட்கல. நாங்கள் வந்து வளர்ச்சிக்கு எதிரானவர்கள் கிடையாது, வளர்ச்சி வேண்டும். ஆனால் இந்த திட்டம் பொறுத்த வரைக்கும், எங்களை பொறுத்த வரைக்கும் அது வளர்ச்சி திட்டம் கிடையாது. அது ஒரே ஒரு நபருக்கு தான் வளர்ச்சி, எடப்பாடி பழனிசாமி மட்டும் தான் வளர்ச்சி அது. ஏன்னா காசு வரும் அந்த திட்டத்தில், மற்ற மக்களுக்கு வளர்ச்சி கிடையாது. அது சேலம் சென்னைக்கு 3 சாலைகள் ஏற்கனவே இருக்கு, இந்த சாலைகளை விரிவுபடுத்தி அகலப்படுத்தினா போதும், வேகப்படுத்தினா போதும். இதை விட்டுட்டு நான் 4வது சாலை புதுசாக நான் போடுவேன், இது என்னென்னமோ பொய் சொல்லிட்டு இருக்கிறாங்க. அதனால் இதெல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியாது.
நாங்கள் சொல்ற சாலை வாணியம்பாடியிலேருந்து சேலம் ஒரு சாலை இருக்கு, வாணியம்பாடி திருப்பத்தூர் ஊத்தங்கரை அரூர் மஞ்சவாடி அயோத்திப்பட்டினம் சேலம், இது கடந்த ஆண்டுதான் தேசிய நெடுஞ்சாலையாக அறிவிக்கப்பட்டது. இதை ஆறு வழி சாலையாக மாற்றி இதை புதிதாக ஏதாவது ஆறு வழி சாலையாக மாற்றினார்கள் என்றால் சேலத்திற்கும் சென்னைக்கும் நாலு அல்லது அதிகபட்சம் 4.5 மணி நேரத்தில் போகலாம். இதுதான் தீர்வு. இன்னொன்று என்னன்னா, இவங்க போடுற அந்த 8 வழி சாலை 8 வழியே இல்லை, இது முதல்ல 4 வழி சாலை தான் போட போறாங்க, அதன் பிறகு ஒரு சில ஆண்டுகளுக்கு பிறகு 6 வழி, அதன் பிறகு 8 வழி. அங்க இருக்கிற மக்கள் இந்த சாலையை பயன்படுத்த முடியாது, ஏன்னா இதுல மொத்தம் 10 செக் போஸ்ட் இருக்கு. அந்த 10 செக் போஸ்ட் வழியாக டோல்கேட் இருக்கு, அந்த டோல்கேட் வழியாக தான் இந்த மக்களை பயன்படுத்த முடியும். குறுக்க ஏறும் சாலைகள் யாரும் குறுக்க போக முடியாதுன்னா மேல சாலையை வந்து மேல உயரமாக்கி Thank you.